பிரியமான தெய்வ ஜனமே, நமக்காக தம்மையே சிலுவையில் தியாக பலியாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு போக முடியாமல் இருந்தால் கூட மாடர்ன் டெக்னாலஜி மூலம் நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், மற்றது மூலம் சர்ச்சில் நடக்க வேண்டிய ஆராதனையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? பொதுவாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் நம்ம மும்மணி ஆராதனை வச்சுருப்பாங்க. பல கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய பாடு, மரணம் இவற்றை தியானிப்பீங்க. அதுபோல தான் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறும் நாட்களாய் நாம் எப்பொழுதும் நினைப்போம். ஆண்டவர்களை ஆசிரிப்பார். இந்த சாயங்கால வேளையில் கூட ஒருவேளை நீங்கள் நாள் முழுவதும் ஃபாஸ்டிங் இருந்திருப்பீங்க, இப்போ தான் ஒருவேளை சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேளுங்க. கர்த்தருடைய ஏழு வார்த்தைகளை குறித்து நான் முக்கியமாக உங்களோடு பேச இருக்கிறேன். முதலாவது நம்ம யோசிக்கணும், தெய்வாதி தேவன் சாவாமை உடையவர், தம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்? சாவின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். சாவிற்கு காரணமான பிசாசானவனை தம்முடைய சாவினால் ஜெயிக்கத்தக்கதாக தம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நாம் பார்க்கும்போது பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவன் நியமித்திருக்கிறார். அது தேவனுடைய பனிஷ்மெண்ட். ஸோ தேவனுடைய கோபாக்கினையின் பனிஷ்மெண்ட்டை தாம் எடுக்கத்தக்கதாக சாவாமையும் எந்தென்றும் ஜீவனுள்ளவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை தாமே ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கொரோனா வைரஸ்னால, பலவிதமான வியாதிகளினால், ஆக்சிடென்ட்னால, விபத்துகளினால, உள்நாட்டு கலாட்டங்களினால, வெளிநாட்டு சண்டைகளினால உயிரிழக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் பரிதாபமான சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த காலத்தில் அனஸ்தீசியா மற்ற மருந்துகள்லாம் இருக்குது. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பட்டயத்தினால் காலை வெட்டிட்டாங்கன்னா அதை எப்படி சிகிச்சை பண்ணுவாங்க? குரூடு மெத்தடில் தான் பண்ணுவாங்க இல்லையா? எவ்வளோ வேதனையை கடந்து செல்வாங்க இல்லையா? அங்கே தான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்கிற இருளின் வெளிச்சமாய் பிரகாசித்த ஒரு அருமையான செவிலி, அருமையான லேடி அங்கே அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில், மரண ஆஸ்பத்திரியில் சோல்ஜர்ஸ்க்கு வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்ததை நாம் சரித்திரத்தில் அறிவோம் அல்லவா? ஆகவே மரண அல்லோலங்கள் எப்படி இருக்கும் என்பதை ருசி பார்ப்பதற்காகவும் அவர் மரணத்தை அடைந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல, மிக மிக கொடூரமான மரணம். இந்த மரணத்தை எந்த ஒரு சாதாரண மனிதனும் பெற்றிருந்தால் அவன் என்றைக்கோ செத்திருப்பான். முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடித்து காய்பாவன் ஜெயிலுக்கு கொண்டு போகும் வரைக்கும் அறைகிறார்கள் போர் வீரர்கள். பிற்பாடு அங்கே நியாயத்திற்கப்பட்ட பிற்பாடு காய்பானுடைய ஜெயிலில் போய் அவரை படாத பாடுபடுத்துகிறாங்க இல்லையா? எவ்வளவோ அறைகள், துப்பு எல்லாம், அவரை எச்சி துப்புறாங்க, அவரை கேவலமாக பேசுகிறாங்க. அவ்வளத்தை பொறுமையோடு அவர் சகிக்கிறார். கடைசியாக வாரினால் அடிக்கிறாங்க, ஆணிகளால் கடவுறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க, முழுமுடியை வைக்கிறாங்க இல்லையா? பொதுவாகவே நீங்கள் சவுதி அரேபியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பெரம்பால் அடிப்பாங்க, இல்லை சாட்டையால் அடிப்பாங்க. எந்த ஒரு பெரிய நல்ல திடார்த்தமான பயில்வான் கூட 5 அடி, மேக்ஸிமம் 10 அடி தான் தாங்குவாங்க, இல்லை 5 சாட்டடி. ஆனால் இங்கே கர்த்தர் 39 சாட்டடிகளையும் பொறுமையாக சகிக்கிறார். அவளத்திலிருந்து தேவனுடைய வல்லமே திருப்பி அவர் அனுப்பிட்டார் இல்லையா? தம்மிடத்தில் இருந்த தெய்வ வல்லமே அனுப்பிச்சிட்டார். இயேசப்பாவுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அவர் எகிப்துக்கு போகும்போதும் சரி, மற்ற நாடுகளுக்கு போகும்போதும் சரி, யூதியாவில் இருந்த போதும் சரி, சிறு வயதிலே அவர்கிட்ட தேவனுடைய வல்லமை காணப்பட்டது. உண்மையான சரித்திர யூத சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றிலும் தாம் தெய்வம் என்று நிரூபித்தார். அவரை எதிர்த்தவங்களாம் செத்து போனாங்க. அதே நேரத்தில் அவரை கல்லறின்னு நினைக்கும் அவர் மறைந்து போனார். ஆகவே அவரை யாருமே சாடிக்க முடியாது. ஆனால் உலகத்திலேயே அலெக்சாண்டர் கண்டுபிடித்த மிக கொடூரமான மரணத்தை அவர் அடைகிறார். அந்த மரணத்தை அவருக்கு கொடுத்தவங்க அவருடைய சொந்த ஜனம். அவர் யாருக்கு அற்புதம் செய்கிறாங்களோ அவங்க தான் அவரை பற்றி இல்லாதெல்லாம் பேசி, இல்லாத அவதூறுலாம் பேசி அவரை சிறுகளை அறைய போடுக்கிறாங்க இல்லையா? இதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் கூட
சிலரை நான் ரொம்ப பேணி காத்து என் பிள்ளைகளை போல வளர்த்தேன் தெரியுமா, 16 வருஷம் வளர்த்தேன். மனைவி அத்தனை பேருக்கு சோறு போடுவாங்க. அதை நினச்சா எனக்கு இன்றைக்கி நினச்சா கண்ணீர் வரும் தெரியுமா. எந்த ஒரு புருஷ மனைவி வந்து தன்னை சாராத தன்னுடைய ரிலேஷன் இல்லாத அந்நிய புத்தருக்கு 40 பேருக்கு சோறு போடா, யோசித்து பாருங்கள். எங்களுக்கு துணி இருக்காது, அவங்களுக்கு துணி எடுத்துருந்தா. எங்களுக்கு ஒன்று இருக்காது, அவங்கள காலேஜில் படிக்கிறப்போ. எங்களுக்கு வியாதிக்கு மருந்து இருக்காது, அவங்களுக்கு மருந்து கொடுப்போம். இப்படித்தான் நம்ம வளர்த்தோம். ஆனால் வளர்த்துட்டு அவங்க நேரம் நெஞ்சிலே குத்துனாங்க. அதை ஒரு நாள் என்னால் மறக்க முடியாது. பல நாட்கள் அது எனக்கு மன்னிக்க முடியாமலே இருந்தது. இப்போ ஒரு நாள் ஈசப்பானுடைய இந்த பாடல் நான் நினைக்கும் போது, அவர் பாருங்கள், அவர் மூலம் அற்புதம் பெற்ற மக்கள் கொஞ்சம் எதிர்த்திருந்தான்னா காயப்பாது பிலாத்தர் எங்கே அவர் செய்த அற்புதங்களை உலகமே கொள்ளாத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்பேற்பட்ட அற்புதங்களை பெற்றவங்களையே அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, மற்றவங்களை ரசித்தா தன்னை தானே ரசிக்க திராணி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பின் மாட்சிமை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த நேரத்தில் கூட அவர் மன்னிக்கிறார் இல்லையா. இந்த மன்னிப்பு எல்லாருக்கும் வராது. ஸ்டெயின்ஸ் மிஷினரி அவரை கொல்லும் போதோடைய வைஃப் அனுச்சுன்னா என் பொக்கியவன் ஆல்ரெடின்னு. இதுதான் கிறிஸ்தவனுடைய வல்லமை பிரியமானங்களை மன்னிப்பின் மாற்றுங்க. பல சமயங்களை நம்ம மன்னிக்க முடியாதபடி நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை குத்தும்போது, நம்மகிட்ட அற்புதம் பெற்றவங்களையும் நமக்கு துரோகம் பண்ணும்போது, துரோகம்னா பாவம் செய்ய தப்பு செய்ய துரோகம் இல்லை, வேண்டனே நம்முடைய பேரை பால் கடிக்கணுங்கிறதுக்காக ஒரு துவேஷத்தினால அல்லது ஒரு கொள்கையினால் நமக்கு ரோதமாக செயலாற்றும் போது நம்ம மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். அப்படி மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது பிபி வருது, ஈவன் கேன்சர் கூட வருது. நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா நாங்கள் முதல் கேள்வியெலாம் கேட்போம், ஹவ் யூ ஹாவ் எனி க்ரஜ் இன் யுவர் ஹார்ட், உங்களுடைய இதயத்தில் ஏதாவது க்ரஜ் இருக்கான்னு கேட்போம், யார் மீதாவது உனக்கு கசப்பு இருக்கான்னு கேட்போம். நிறைய கேன்சர் கேஸ்லாம் அவங்க இருக்கும்பாங்க. என் புருஷன் மேலே ஒரு கசப்பு எனக்கு இருக்குது, என் மக மேலே ஒரு கசப்பு எனக்கு இருக்குது, அவன் செய்த தப்பை என்னால் மன்னிக்கவே முடியாதும்பாங்க. அப்படியே சிந்திச்சு பிரஸ்ட் கேன்சர் வருது, நிறைய காரியம் வருது. ஆனால் அதான் முதல்ல அவங்களுக்கு இன்னர் ஹீலிங் நம்ம பண்ணுறோம். இன்னர் ஹீலிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீலிங் போகும்போது ஈஸியாக இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஏசப்பா எப்படி இவ்வளோ மனதாரம் மன்னிச்சார். முதல்ல இயேசப்பா ஒரு தீர்க்கதரிசி, அதை மறந்துடக்கூடாது. தேவாதி தேவனை சிலுவையில் அறைந்த நிமித்தம் ஒருவேளை அவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார், பாவத்தை சிலுவையில் சுமந்தார். இந்த பிரச்சனைலாம் நீங்கள் ஏராளமாக கேட்டிருப்பீங்க. நான் இன்றைக்கு இன்னொரு புதிய காரியத்தை சொல்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ப்ராஃபெட். அவர் எண்ணி பார்க்குறார் எதிர்காலத்தில் தம்மை சிலுவையில் அறைந்த நிமித்தம் யூதர்களுக்கு என்ன பாடு வரப்போகுது என்பதை அவர் எண்ணி பார்க்குறார். ஒரு டிவிக்குள்ளே போகிற மாதிரி அவர் அப்படியே பார்க்குறார். இங்கே பயங்கரமான வேதனை, உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுது, அப்படியே தண்ணிக்கு தவிக்கிறார், அப்படி தலையை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறார். ஆனால் அதே நேரத்தில் தம்மை அறைந்தவர்கள் படப்போகிற பாடுகளை அவர் எண்ணி பார்க்குறார். பிதாவுக்கு கொடுக்க போகிற பயங்கரமான தண்டனை எண்ணி பார்க்குறார். எத்தனையோ கோடிக்கணக்கான யூதர்கள் நாய்களைப் போல, ரோட்டில் இருக்கிற புழுக்களைப் போல கொலை செய்யப்படுவதை பார்க்கிறார். அவை பிதாடத்தில் கெஞ்சுறார், பிதாவிற்கு மன்னியும் இதை தண்டிக்காதோ என்று சொல்கிறார். ஆம் பெரியமானே, இதை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு மன்னிப்பின் மாட்சிமை தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம எத்தனையோ தப்பு செய்யும்போது இயேசப்பா நம்ம மன்னிக்கிறார் இல்லையா. நம்ம ஏன் மற்றவங்க மன்னிக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் என்ன கார்ப்பரேட் ப்ரேயர் பண்ணாலும் சரி, என்ன பெரிய உபாசம் ஜெபம்னாலும் சரி, மார்க்கு 11:25 சொல்லியிருக்கு, நீங்கள் அவர் தப்பினை மன்னிக்காவிட்டால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. நான் சிறு வயதுலேருந்தே அநியாயமாக ரொம்ப பாடுபட்டிருக்கேன், அநியாயமாக சிலர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு அவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் இயேசப்பா என்கிட்ட கேட்டார், மகனே நீ எத்தனையோ முறை தற்கொலைக்கு நேராக ஓடுனலாம் மகனே, நான் அப்போல்லாம் ஒரு தூதன் அனுப்பி உன்னை காப்பாற்றலையா, நீ எத்தனை முறை சயனைட கையில் வச்சுட்டு அதே சயனைட கையோடு நீ சாப்பிட்ருக்கே இல்லையா, எத்தனை முறை நான் உன்னை விடுவிச்சிருக்கே இல்லையா, அப்போ நான் உன்னை தண்டிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா மற்றவனமாக நீ செத்து அந்த இடத்துல புல் முளைச்சிருக்கணும் இல்லையா. ஸோ மகனை மன்னிச்சிரும்பார். ஸோ என்னுடைய தவறுகள், அதாவது பெரிய பாவம் சொல்ல முடியாது, என்னுடைய மீறுதல்கள் அவருக்கு முன்னாடி ஒரு பெருசாக இருக்குது, மற்றவனுடைய தவறுகள் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி அவர் சொல்லும்போது எனக்கு அவங்களை ஈஸியாக மன்னிக்க முடிஞ்சுது.
என்னை அடித்தவங்கள என்னை கொலை செய்ய தேடினவங்கள நான் நீதி நிமித்தம் நான் நீதிக்காக நின்ற நிமித்தம் என்னை கொலை மிரட்டல் பண்ணவர்களால் அல்லது துவேஷத்தினால அல்லது நான் நீதியாக நியாயமாக நடந்ததுனால எல்லாரையும் சமமாக நினச்சதுனால வேண்டனே எனக்கு விரோதமாக ஆட்டில் இருந்துச்சு எனக்கு கொலை செய்யணும் தேடினவங்களால் நான் ஈஸியாக மன்னிச்சிட்டேன். ஐம் ஃப்ரீ. நான் மன்னிக்கும் போது அவங்களா கேட்பாங்க, எப்படி பிரதர் இவ்வளோ உனக்கு நேராக நெஞ்சுக்கு நேராக குத்துனாங்க, அவங்கள எப்படி நீங்கள் மன்னிச்சிங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்கம்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இவங்களுடைய செய்த தப்பெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஏசு என் கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏசுநாதர் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஜீசஸ் என்னுடைய மீட்டிங்கில் வரணும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆகையினால மன்னிப்பின் மாட்சிமே இன்றைக்கு உணர்ந்து வருவாங்க. மனைவியோ புருஷனோ மாமியாரோ மாமனாரோ இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் சகோதர சகோதரி என்ன தப்பு செய்தாலும் மன்னிச்சிருங்க பிள்ளைகளா, கர்த்தருக்கு அது உத்தம நேர்மையமாக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறார் தம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வன், இவந்த கல்வன் இந்த ரெண்டு பேர் யாருன்னா, இயேசப்பா ஈஜிப்டுக்கு போகும்போது ஒரு வழியில் அவரை கொள்ளடிக்கணும்னு நினச்சாங்க. குழந்தையாக இருந்த இயேசுவை கொள்ளடிக்கணும்னு நினச்சாங்க. அவங்க கேள்விப்பட்டாங்க, பெரிய ராஜாக்களில் வந்து விமதி கொடுத்துருப்பாங்க, நிறைய பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த வலது பக்கத்து கல்வன் தான், இடது பக்கம் அந்த கல்வன் அந்த கள்ளர் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். அவன்கிட்ட சொன்னாங்க, பா அவட்ட ஒளி வீசுது, பார் தேவகுமார்னு அவர் ஒன்றும் செய்யாதீங்க. ஸோ அப்போமே இயேசப்பா அவன்கிட்ட சொன்னார், ஒரு சமயம் வரும் நீ நானும் சேர்ந்து அறையப்படுவோம், ஆனால் ஒன்று நான் பேரடைஸ் கொண்டு போனேன் அப்போமே சொல்லிட்டாருன்னு சொல்லி சரித்திரத்தில் நம்ம பார்க்கணும். தெரியா பிரியமானே, அதெல்லாம் சரித்திரம் படிக்கணும் சரியா, சரித்திரம் பொய் சொல்லாது, பொய்யாக எழுத மாட்டாங்க. அந்த இயேசுவை காப்பாற்றின அந்த திடன் தான் அந்த ரைட் சைட்லேருந்து சொல்கிறான், நீதிமான்ப்பா அவட்ட ஒரு குற்றம் இல்லைப்பா, ஏன்னா அப்போமே அவன் தெய்வீக ஒளியை அவட்ட பார்த்ததுனால சொல்கிறான். ஆனால் இங்கே அவன் அறிக்கையிடுறான் இல்லையா, கடைசி நிமிஷத்தில் தெய்வ பேரை கொலை பண்ணியிருப்பான், என்னென்ன பண்ணியிருப்பான். ஆனால் இந்த நிமிஷத்தில் அவன் என்ன சொல்கிறான், மிக அழகாக சொல்கிறான், நீதிமான் அவர் ஒரு குற்றம் புரியாமல் நீ பாடுபடுறான்னு சொல்லி வெனி கன்ஃபஸ் ஜீசஸ் சொல்கிறார், நீ பாரடைஸில் இருப்பேன்னு சொல்கிறார். இந்த பாரடைஸை பற்றி நான் தனியாக அந்த புக்கில் எழுதிட்டு வரேன், அப்புறம் அந்த புக் ரெடியாக நீங்கள் வாங்கிக்கொடுங்க. இயேசப்பா உயிரோடு எழும்பதுக்கு முன்னாடி இந்த பாரடைஸ் பூமியில் தனியாக ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து செயின்ஸ் இருந்தாங்க, தேவனை பின்பற்றின யோபு சாமுவேல் இப்படி பலருடைய ஆவிகள் அங்கே இருந்துச்சு. அங்கே பிசாசுக்கு அதிகாரமே இல்லை, அதுக்கும் பாராட்ட சம்மந்தம் இல்லை, ரைட். இதெல்லாம் ஜீசஸ் மடியிலே நேராக நான் கேட்டது, நான் செத்து போன ஒரு பாடு ஜீசஸ் எனக்கு காமிச்சது, ரைட். ஆனால் இன்றைக்கு அந்த பாரடைஸ் எங்கே தெரியுமா, வெளிப்படுத்தல் 2:7 பரலோகத்தில் இருக்குது. ஸோ கர்த்தர் இந்த கல்வனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார், அந்த சயின்ஸ் மத்தியில் உன்னுடைய ஆத்மா நான் கொண்டு போகிறேன், ஏன்னா உன்னுடைய ஆத்மா ஆக்சுவலாக எங்கே போகணும், பாராளத்துக்கு போகணும், நீ ஒரு திருடன் கொலகாரன் நீ அநியாயம் பண்ணவன் கண்டிப்பாக தான் போகணும், ஆனால் என்னுடைய ரத்தத்தால் அந்த கழுவி நான் பாரடைஸ் கொண்டு போகிறேன், அங்கே உனக்கு சுவிசேஷம் சொல்லப்படும், சுவிசேஷம் சொல்லப்படும் போது நீ ஏற்றுக்கொள்வேன், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன், ஏன்னா இங்கேயே நான் நீதிமான்னு சொல்கிறேன், அப்புறம் நான் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். ஆகையினால அருமையான தேவ சரங்களை எப்பேற்பட்ட தீமை செய்கிறான் பாவியாக இருந்தாலும் சரி, கடைசி நிமிஷத்தில் கூட கர்த்தனுக்கு சான்ஸ் கொடுக்குறார், எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் தான். எவ்வளோ பெரிய இயேசப்பாருடைய அன்பு இல்லையா, முதலாவது மன்னிக்கிறார். அவருக்கு தெரியும் 1947 வருஷம் அந்த யூதர்கள் பட்டாத பாடு, பல நாடுகள் பட போகிறார், கொடூரமாய் கொலை செய்ய போகிறார், லட்சக்கணக்கான யூதர்களை ரோம பேரரசு சிலுவையில் அடைய போகிறது என்று தெரிந்தும் அந்த தண்டனை குறைங்கன்னு சொல்லி அவர் பிராட்டை கேட்குறார், அவளை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறார். ஆகவே நமக்கு யாராவது துரோகம் பண்ணும்போது நம்ம ரொம்ப நினச்சி டென்ஷனாகி ஹார்ட் அட்டாக் வேண்டாம், மன்னிச்சிருவோம் சரி, அவங்க சிலவங்களை ஒரு பிசாசு சேர்ச்சு அவ்வளோதான், பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க பிசாசு சேர்ச்சு, பிசாசை உதச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரியா. அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது பற்றி பிடிங்க, அவர் எப்பொழுதும் நம்ம மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார், அது மட்டும் இல்லை பரலோக பாரடைஸ்க்கு உங்களை கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது சொல்கிறாரு, அதோ உன் தாய் அதோ உன் சீஷன் சொல்கிறார். பாருங்கள் யூதருடைய பாரம்பரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7:9-13 பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர் வேத பாறை இந்த கோயிலில் பெரிய போதர்களாக இருப்பாங்கள்ல, இவங்க இந்த தசம பாகத்துலேயும் பணத்துலேயே தான் முக்கியமாக இருந்தாங்க. ஆகையினால் தங்களோட காணிக்க கொடுங்கன்னு சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மாவில் நீ கவனிக்கணும் அவசியம் கிடையாது வயசு காலத்தில், அதுக்கு பிறகு இந்த கொறுப்பான்னு ஒரு காணிக்கை நீ கொடுத்துரு,
அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த தசம பாகம் காணிக்க ஞானஸ்தானம் இதில் தான் இருந்துச்சு, வேறு எதுலையுமே இல்லை, அன்பே இல்லை. இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் இல்லையா, அந்த அன்பற்ற ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம் இல்லையா, கண்டிப்பாக வேறு சொல்லுது. நல்லா கவனித்து பாருங்கள், உபாகம் 5வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் பாகம் 16வது வசனம் பார்க்கும்போது, நீ நன்றாக இருப்பதற்கும் உன் நாட்கள் நீடிப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. கனம் பண்ணுவாங்க, ஏன்னா ஆனர் பண்ணுறது மட்டும் அவங்களை கவனிக்கணும், வயசுக்காலை கவனிக்கணும். சீனாவில் அப்பா அம்மாவை கவனிக்கலைன்னா நம்ம கம்யூனிஸ்டை எவ்வளோ குறை சொல்கிறோம், ஆனால் நல்ல பழக்கம், அப்பா அம்மாவை கவனிக்கலைன்னா 10 ஆண்டுகள் ஜெயில், 10 ஆண்டுகள் ஜெயில். அது மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், அவரவர் அவங்க அம்மா அப்பாவை கண்டிப்பாக கவனிக்கணும் இல்லையா. ஃபாரின்லாம் எல்டர்லி ஹோம் இருக்குது, நல்லா கவனிச்சுடுறாங்க, அதுக்கேற்ற டேக்ஸ் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்க்கும்போது நம்ம நிறைய ஓரஞ்சனை பண்ணுறோம் இல்லையா, மாமனார் மாமியாரை மட்டும் நல்லா கவனிச்சு விடுறோம், ஆனால் அதே பெண்ணுடைய அப்பா அம்மாவை கவனிக்கணுமா? சிந்திச்சு பாருங்கள், வயசாகும்போது நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். நம்முடைய மனைவியை நம்முடைய புருஷனை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளா நீங்களுடைய பெற்றோர்களையும் பெற்றோரின் பெற்றோரையும் கவனிக்கணும். இயேசப்பா மரியாளை கஷ்டப்பட விடலை, தம் அன்புக்கு இருந்த யோவான் கீழே ஒப்பு கொடுக்குறார். ஆனால் யோவான் கூட அவரை 4 வருஷம்தான் வைக்க முடிஞ்சு சரித்திரத்தை பார்க்கும்போது. ஏன் யோவான்ட கொடுக்குறார்? தம்முடைய தாயும் பரிசுத்தாவை பெறணும். அப்போஸ்தலர் 1:14 இயேசுவின் தாயும் மேல் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணாங்க. தம்முடைய தாய்க்கு அபிஷேகம் தான் பிறக்கும்போது கிடச்சிது, ஆனால் அப்புறமா அவருடைய நிறைய காரணம் புரிஞ்சுக்கலாமல் இருந்துச்சு, யோசிப்பும் பல காரியங்களை விளங்கிக்கொள்ளாமல் இருந்தால். ஆனால் அபிஷேகம் வரும்போது சீஷர்கள் விளங்கிக்கொண்ட மாதிரி மரியாளும் விளங்கிக்கொள்வார்கள். எங்கே இருக்கா யோவான் கீழே ஒப்பு கொடுக்குறார். யோவானுக்கு அப்புறம் ஈவன் மரியாதை பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னுடைய கணவனை இயேசுவின் 18வது வயசில் இழக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல் பொறுப்படுத்தி ஜோசப் அரிமத்தியா தான், அவனுடைய சித்தப்பான்னு சொல்லணும், ஜோசப் அரிமத்தியா. ஸோ ஜோசப் அரிமத்தியா கீழே ஒப்பு கொடுக்குறாங்க, ஏன்னா யூதர்களுக்கு உபத்திரம் வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, மரியாதை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதனால் யோசப் அரிமத்தியா மரியாதையும் அவரோடு சேர்ந்த 120 சீஷர்களையும் யோசேப்பு அரிமத்தியாருடைய படகுகளில், பெரிய பெரிய படகுகளில் வேல்ஸ் நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே சுவிசேஷத்தை பரப்பி மரியாதை யோசேப்போ இங்கிலாந்து தேசம் முழுவதையும் கிறிஸ்தவ நாடாக மாற்றிட்டு. ஹல்லேலூயா. ஆகவே அதோ உன் தாய், அதோ உன் சீஷன்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம பெரியவங்களை கவனிப்போம். யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்க கஷ்டப்படும் போது அவன்கிட்ட அன்பு கூறுவோம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மதிப்பு. அதே மாதிரி வயசில் முதிர்ந்த போதர்கள், அதே போல் ஆண்டர்குள்ளே இருக்கிற பாஸ்டர்ஸு, ஃபாதர்ஸ், எல்லாரையும் நம்ம மூத்தவங்களே நம்ம மதிப்போம். தெரியுமா, யூ ஹாவ் டு ஆனர். அவங்க யங்காக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஆனர் பண்ணுவோம், அவங்க கஷ்டப்படுமோ நம்ம உதவி செய்வோம். அது கர்த்தருக்கு பிரியமானது. யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை மன்னிக்க மாற்றுவேன் அநேகரை தொற்றுக்கு. தெரியுமா, சீஷமாக நான் நேபாளுக்கு சென்றபோது ஒரு பெரிய இராணுவ அதிகாரி எங்களை வரவேற்றார்கள். அந்த இராணுவ அதிகாரி தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா நான் எத்தனையோ கிறிஸ்தவனை கொண்டிருக்கேயா, எத்தனையோ சபை இடித்து தள்ளியிருக்கிறேன், ஆனால் உங்கள் நண்பர், உங்களுடைய நண்பர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்னை பார்க்க வந்தார். ஏன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் கிறிஸ்தவ விட்டு பேச முடியாது. அனுமதி கேட்க வந்தபோது எனக்கு முதல்ல ரொம்ப கோபம் வந்துச்சு. அவனுடைய பொறுமையும் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொல்லுவாங்க, அதையும் பார்க்கும்போது எனக்கு அவர் ஒன்றுமே செய்ய மனசில்ல. சட்டுன்னு எழுந்துச்சுனார், கமாண்டர் உங்களுடைய பாவங்களாக மன்னிக்கப்பட்டது, நீங்கள் எத்தனையோ கிறிஸ்தவனை கொண்டீங்க, சர்ச்சலாக இடிச்சிங்க, உங்கள் பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, இவ்வளோ பெரிய பாவி, ராத்திரியெலாம் நான் நிம்மதியாக தூங்கவே முடியாது, ஏன்னா கிறிஸ்தவனுடைய குழந்தையெல்லாம் நான் கொண்டிருக்கேன், அநியாயமாக கொண்டிருக்கேன், பறக்கடிச்சிருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு நைட்டு வரும், அப்பா உனக்கு பெரிய ரத்தப்பொழி இருக்குது, நீ உயிரோடைய நரகத்துக்கு போங்கிற குரல்லாம் நான் கேட்டிருக்கேன். 4வது வார்த்தைக்கு வரும்போது, அநேக சமயங்களில் நம்ம செய்த தவறுகள் பாவங்கள்லாம் நம்மளை குத்திட்டே இருக்கிறபடினால பிதாட்டை நெருங்க முடியாமல் கஷ்டப்படுறோம், ஜெபிக்கும்போது அவரை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறோம், நம்முடைய மனசாட்சி நம்மளை நீ எதை தப்பு செய்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால் தேவன்கிட்ட நெருங்க போகாமல் பயந்துக்கிட்டு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுறோம் இல்லையா. ஸோ நமக்கும் சர்வனுடைய தேவனுக்கும் காணக்கூடாத ஒளியில் இருக்கிற மகா பரிசுத்தருக்கும் இடையில் ஒரு பெரிய கேப்பை நம்ம பார்க்குறோம் இல்லையா.
அந்த கேப்னால் நம்ம ரொம்ப துக்கிக்கிறோம் இல்லையா. யோபு சொல்கிறார், நான் அவரை இங்கே தேடினேன், அங்கே தேடினேன், இடது புறமாய் போகும்போதை தேடினேன், அதை காணேன், இந்த பக்கம் பார்த்து அதை காணேன், ஆனால் அந்த காலத்திலேயோ அவர் என்னுடைய கூடாரத்தில் இருந்தார், அவருடைய வெளிச்சம் எனக்குள் பிரகாசித்தது. அவருடைய ரகசிய செயல் என்னுடைய இருந்ததுக்கு அர்த்தம், தேவாதி தேவனும் யோபும் அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு இருப்பாங்களாம், ஆனால் பிசாசை சோதித்த போது, பிசாசினுடைய ரோகங்கள் வந்தபோது அவனை நெருங்க முடியாமல் கஷ்டப்பட்டு புலம்புவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆம் பிரியமானே, அதே போல் இன்றைக்கு அநேகர் தேவனோடு உறவாடணும், அநேகர் தேவனோடு பேசணும், தேவன் அருகில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, தூதர்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நமக்கும் பிதாவுக்கு இடையே இருக்க பகையை அவர் கொண்டு போட்டார். அந்த கேப்பை எடுக்கிறதுக்காக அந்த கேப்பில் அவரே கதர்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா உலகத்தோடைய அத்தனை பாவங்களும் அவர் தலைக்கு மேலே வந்ததுனால பாவத்தையும் தீமையும் பார்க்க மாட்டார். சுத்த கண்ணன் அவருக்கு 1:13 படி அவர் விலகி இருப்பதை பார்க்குறோம். அவர் விலகின உடனே இயற்கையெல்லாம் அழுவதை பார்க்குறோம் இல்லையா. பாருங்கள், ஒரு நாள் கூட ஒளியை கொடுக்க மறுக்காத சூரியன் தானே இருளடை. அதுக்கு துக்கமாக இருக்குது, என்னுடைய கிரியேட்டரை போய் இப்படி போட்டு அறையிறாங்களேன்னு சொல்லிட்டு. அங்கே நிலாவை பாருங்கள், அந்த கார்மேகங்களை பாருங்கள், பூமியை பாருங்கள், பூமியெல்லாம் பிளந்து போகுது. நான் எதுக்கு இந்த உலகத்தில் இந்த மனுஷரை சுமக்கணும்னு சொல்லி அதை கண்ணீர் வடித்து எருசலேம் ரோம் செனட்டுடைய பேலஸ் வரைக்கும் போய் பிளந்து விட்டுறத சரித்திரம் சொல்லுது இல்லையா. உலகமே ஒவ்வொரு இடத்துலையும் பிளந்து போயிட்டான். நீங்கள் இந்த பால்டிமோருக்கு போனீங்கன்னா அந்த சரித்திரத்தை கேட்கலாம். இந்த பக்கம் நீங்கள் வந்து பர்மா பகுதியில் போனீங்கன்னா சரித்திரத்தை கேட்கலாம். எக்ஸாக்ட்லி ஜீசஸ் மறித்த அந்த ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி சொல்லும்போது, ரைட் ஃப்ரம் த பால்டிமோர் டு ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் அண்ட் சைனா அண்ட் மங்கோலியா அண்ட் ரஷ்யா அண்ட் ரோம் யூரப், பல இடங்களில் பூமி பிளந்துருக்குது, பூமி வெடிச்சிருக்குது, வெடிச்சிருக்கு. எத்தனை பேரில் செத்தான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சரித்திரம் திட்டம் தெளிவமா சொல்லி ரோம பேரரசன் அதை எழுதி வச்சிருக்கிறார். எக்ஸாக்ட்லி த சேம் டைம் உலகமே அழுதுருக்கு, பூமி அழுதுருக்கு, மனுஷன் அழலை, சில ஸ்திரீகள் மட்டும்தான் அழுதாங்க, பூமி அழுதுருக்கு. இந்த மனுஷெல்லாம் எதுக்கு நான் தாங்கணும், இவங்களெல்லாம் எதுக்கு நான் சுமக்கணும்னு சொல்லி அது அழுதுருக்கு. அது அந்த பூமி அதிர்ச்சி வந்து சாதாரணமாக வருகிற அந்த எரிமலைகள் மற்ற நாள் இல்லை. இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுபடுறாரு, எங்களுடைய எங்களை உருவாக்கின அவர் இவ்வளோ பாடுபடுறான்னு சொல்லி அழுதுதான் வெடிச்சிருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லை, தேவாலயத்தின் திரை கிழிந்தது, மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிந்தது. அந்த தேவாலயத்தின் திரை 60 உயரம் பிள்ளைகளாம், அவருடைய அகலம் 30, அவருடைய திக்னஸ் 6 inches. கேன் யூ இமேஜின், அவ்வளோ அந்த வெல்வெட் பட்டில் செய்யப்பட்டிருக்கும். அதில் வந்து பிங்க் கலர் இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும், நீலா கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். அதில் எதுவுமே தையல் இருக்காது, எல்லாமே கையில் நெய்த பரிசுத்தமான கரங்கள் நெய்த அந்த ஊசி வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அந்த வெஸ்ட்டு தைக்கிற அந்த நீரில் வச்சு உண்டாக்கப்பட்டது. அந்த திரை யாரால் கிழிக்கவே முடியாது, கீழே இருந்து கூட கிழிக்க முடியாது. அப்படிப்பட்ட திரை அது வந்து மாபரிசலத்தையும் சாதாரண மனிதனையும் பிரித்து விடுகிற ஒரு திரை. ஆசாரியர்களை உள்ள நுழைய முடியாது, பிரதான ஆசிரியர் மட்டும்தான் நுழைய முடியும் வருஷத்துக்கு. அவ்வளவு கடினமான, அணுகுவதற்கே அரிதான, பல கோடி மக்களில் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு வருஷத்தை ஆயத்தப்படுத்தி மகா பரிசுத்தமாக என்டர் பண்ணக்கூடிய அந்த மகா பரிசுத்தலத்தில் அந்த தலத்தையும் நம்மையும் பிரித்திருக்கக்கூடிய திரை. ஏசப்பா இதை சொன்ன உடனே மேலேருந்து கீழே கிழிஞ்சிச்சு. தட் மீன்ஸ் ஆல் பீப்புள் கேன் ரீச் த மோஸ்ட் ஹோலி காட். யோவான் 4 இயேசு சொல்கிறார் இல்லையா சமாரிய ஸ்திரீட்ட, எங்கும் என்னை தொழுது கொள்ளும் காலம் வரும், எவரும் தொழுது கொள்ளலாம்னு சொல்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம் இல்லையா. ஆடு பலியிட வேண்டாம், மாடு பலியிட வேண்டாம், கோழி கொஞ்சம் புறாவும் எதுவும் பலியிட வேண்டாம், நம்ம முழந்தால் போட்டாலே அவர் வந்துடுறார் இல்லையா. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஏசப்பா தம் சிலுவின் வார்த்தையினால் நமக்கு உருவாக்கியிருக்கார் தெரியுமா. அது மட்டும் இல்லை, பல சமயங்களில் தேவன் என்னை கைவிட்டார் இப்படிலாம் சொல்லி ஆள்றீங்க இல்லையா, வேதனைப்படுறீங்க இல்லையா. ஆனால் அந்த வேதனையெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டார். பல சமயங்களில் கஷ்டங்கள் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்,
கர்த்தர் என்ன கைவிட்டான்னு சொல்லி வேதனைப்படுறோம் இல்லையா. அந்த நேரத்தில் அவர் தாம் அழுது நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்ய ஓடி வருவார். நம்ம ஒரு சமயத்தில் ஒரு அருமையான ஊழியக்காரன் சொன்னார், ஐயா நாங்கள் யாருக்கு என்ன துரோகம் பண்ணையா, அப்படி இருக்க என்னுடைய ஒரே ஒரு மக ஆஸ்மா வியாதினால் வெள்ளூரில் இறந்து போயிட்டான், பிணத்தை கொண்டு வந்திருக்காங்க, என் புருஷன் இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கார், அவர் வர லேட் ஆகும், அதுவரைக்கும் என்னுடைய மகளை செத்த பணமாக நான் வச்சுருக்கேன் சொல்லி அழுதார். தேவரை கைவிட்டுட்டார், இவ்வளோ ஃபாஸ்டிங் எடுத்து இவ்வளோ ப்ரேயர் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை திருநெல்வேலியிலேருந்து யங் லேடி கதறினாங்க. அப்போ நான் சொன்னேன், தேவனை கைவிடலாம்மா, அவர் ஏற்கனவே பிதாத்தம்மா கைவிட்டதை சொல்லி அழுதுட்டார், அந்த அகோரத்தை அவர் அனுபவிச்சிட்டார், கவலைப்படாத, உன் புருஷன் வருதுக்குள்ள உன்னுடைய மகள் உயிருள்ளவளாக காட்சியளிப்பார், ஈசங்க வருவார்னு சொன்னேன். அதே மாதிரி காலையில் செத்து போச்சு, அடுத்த நாள் கொண்டு வர்றாங்க, ரெண்டாவது நாள் ஆச்சு, ஆனால் பாருங்கள் சொல்லிவிட்டு 6 மணி நேரத்தில் புருஷன் வீட்டு வாசலுக்கு வர்றாரு, இயேசு கிறிஸ்து அப்பியராகி அந்த இறந்து போன 9 வயசு குழந்தையை எழுப்பி கையில் கொடுத்தார். ஈஸ் அலாய், ஈஸ் அலாய், நான் பொய் சொல்ல, ஈஸ் அலாய். ஸோ பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்முடைய கஷ்டம் தெரியும், ஒருபோதும் தேவன் என்னை கைவிட்டார்னு சொல்லாதீங்க சரியா பிரியமானே. அது மட்டும் இல்லை பிள்ளைகளே, கர்த்தர் அடுத்த வார்த்தையும் சொல்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, தாகமாயிருக்கிறேன்னு சொல்கிறார். எதற்கு தாகம், ஒருவேளை அந்த பயங்கரமான பிளட்டு போய் பயங்கரமாக அடித்து அவரை கொடூரமான பா நடத்துனதுனால தாகம் எடுக்கும், கண்டிப்பாக தாகம் எடுக்கும். ஆனால் அப்படி தாகம் எடுக்கிறத விட அவருக்கு பெரிய தாகம் என்ன தெரியுமா, பிதாவை பரிசுத்தாவியான ஜீவ தண்ணீரை இந்த உலகத்துக்கு ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன், அந்த எழுப்புதலுக்காக நான் தாகமாக இருக்கேன், இந்த ஆத்மாதாயத்திற்காக தாகமாக இருக்கேன்னு சொல்லி கதறுவதை நம்ம பார்க்குறோம். சரீரப்பிரகாரமும் அவர் சொன்னது கரெக்டு தான், ஆவிக்குரிய பிரகாரமும் பார்க்கும்போது யோவா 4:10 அந்த ஸ்திரீட்டை என்ன சொல்கிறாரு, தாகமாக இருக்கேன்ப்பா எனக்கு தண்ணி கொடுங்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ என்னை அறிந்திருந்தா நீ தான் அல்லாத எனக்கு இது தண்ணியை கொடுத்துருப்பேங்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறேங்கிறார். இப்போ 7 யோவான் 38 அவரை விசுவாசிக்கிறத ஜீவன் நதிகள் ஓடும், பரிசுத்தாள் ஓடுவார். இன்றைக்கு பரிசுத்தாவோட அபிஷேகத்துக்கு அவங்கள நிறைய பேர் காத்திருக்கீங்க, இதை கேட்கும்போது அந்த அபிஷேகம் வரும். ஏன்னா இயேசுப்பா ஏற்கனவே உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டார், தாகமாக இருக்கிறேன், நம்முடைய சார்பில் அவர் பிதாட்ட தாகமாக இருக்கேன்னு சொன்னார். அவருக்குள்ளே இருந்த அளவில்லாத ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இறங்கட்டும், நீங்களும் ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. 6வதாக கருத்து சொல்கிறார், முடிந்ததுன்னு சொல்கிறார். முடிந்தன்னா என்ன, லார்ட் ஐ ஹவ் அக்காம்ப்ளிஷ் வாட் யூ ஹவ் கிவன் டு மீ, வாட் யூ ஹவ் கமிட்டட் டு மீன்னு சொல்லலாம், நீர் எனக்கு அர்ப்பணித்த வேலையை நான் செம்மையாக முடிச்சிட்டேங்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் பார்ன் டு டாய், இவ்வாதி தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்பினதே நமக்காக சாதித்தார், நம்மளை மீட்க தான் அவர் அனுப்பினார். ஸோ இஸ் அக்காம்ப்ளிஷ் த டாஸ்க் இல்லையா. கர்த்தர் அவ்வளோ கடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும், துயரும் துக்கமும் பாடு நிறைந்தவராக இருந்தாலும், ஒரு நாள் கூட தேவனை மறுதளிக்கலை, ஒரு நாள் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது பிதாவின் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னலை, எல்லாபத்திலையும் பொறுமையோடு சகித்து நமக்காக பாவ மீட்பை, பாவ மன்னிப்பின் மீட்பை ஏற்படுத்தி தியாக பலியாக ரத்தத்தை சிந்தி கடைசியாக பிராட்ட கம்பீரமாக சொல்கிறார், முடிந்தது. எப்படி பவுல் சொன்னாலும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு அவன் சொன்னது போல கர்த்தரங்க சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கடைசியாக சொல்கிறாரு, பிதாவே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். இதே வார்த்தையை சங்கீதம் 31:5 பார்க்குறோம், பிதாவே உமது கரத்தில் என் ஆவி ஒப்படைக்கிறேன், சத்தியபரமாகிய கர்த்தாவே என்னை மீட்டு கொண்டேன். அந்த வேர்டு இங்கே மறந்து நிற்குது, ஏன்னா சரீரப்பரமாக ஏசப்பா இறந்திருப்பாடு அவடைய ஆத்மா 3 இடத்துக்கு போண்டிருக்கு, 1 பாரடைஸு, இன்னொன்று பாராளம், இன்னொன்று நரகத்தில். ஸோ அங்கே ஏராளமான ஆவிகள், கெட்ட ஆவிகள், இவருக்கு ரோதமாக துரோகம் பண்ண தள்ளப்பட்ட தூதர்கள், ராட்சசர்கள், பேய், பிசாசு, பிசாசு அப்போலியோன்னா காத்திருக்காங்க அவரை சேதப்படுத்தணும்னு சொல்லி. ஆனால் அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டார், என் ஆத்மாவை இவர்களையெல்லாம் ஆட்கொள்ளுகிற, இவர்களெல்லாம் படைத்து, இவளை தண்டித்து, அவளுடைய பாராளத்தில் நரகத்தில் தள்ளின சார்பவர்களை பிதாடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டார். ஒவ்வொருத்தரும் தொட முடியாது. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா,
யோவான் 10:29 என் கையில் கொடுத்த ஆடுகளை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஸோ இயேசுவை விசுவாசிக்கிற அருமையான விசுவாசியே, தாய்மார்களே, அருமையான பெற்றோர்களே, அருமையான வயோதிபர்களே, அருமையான இளைஞர்களே, பேரப்பிள்ளைகளே, அருமையான அப்பா அம்மா போன்றவர்களே, அருமையான கணவன் மனைவிமார்களே, அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கையில் உங்கள் ஆத்மா கொடுத்தா நீங்கள் நரகத்துக்கு போகவே மாட்டீங்க, பாராளுமன் மேற்கொள்ளவே செய்யாது. இது என் வாழ்க்கையில் நான் அனுபவரீதியாக அறிஞ்சிருக்கேன் இல்லையா. நான் சயனைட் குடிக்கும்போது ஆக்சுவலாக பாராளத்தின் வல்லமையை மேற்கொண்டிருக்கேன், நான் கர்த்தர் விடவே இல்லையா. ஏன்னா ஏற்கனவே 7 வயசுலேயே என்னுடைய ஆத்மாண்டு கொடுத்துட்டேன், 12 வயசே கொடுத்துட்டேன். அப்போ நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்லிட்டேன், அவர் விடுவாரா? பாராளம் வரை கொண்டு போயிட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு எல்லாரும் எப்படி சொல்லணும் இங்கே இருக்கான்னு உயிரோடு கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு வாக்கு பண்ணார், எக்காரணம் உங்களுடைய ஆத்மா நர தள்ளமாட்டேன்னு சொன்னார். இதுவரைக்கும் அவர் காத்துட்டு வர்றார் இல்லையா. நீங்களும் எங்களுக்கு ஆட்சேபிக்கிறீங்க, நாங்களும் எங்களுக்கு ஆட்சேபிக்கிறீங்க. உங்கள் ஆத்மா எப்படி பிசாசு கையில் கொடுப்பார்? நிறைய வயசானவங்க செத்தவங்களெல்லாம் கனவு காண்றீங்க, செத்தாள் நடமாடலாம் காணுங்கிறீங்க, தூங்க முடியலன்னு சொல்கிறீங்க. நோ, நெவர். ஒவ்வொரு நைட்டு அந்த ஜெபத்தை செய்யுங்க, பிதாவின் கரத்தில் என் ஆவி ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்கள். சத்தியபரமாய் கர்த்தாவே என்னை மீட்டுக்கொண்டே சொல்லுங்கள். நான் அது இருளின் அதிகாரம், அந்த இருளின் அதிகாரம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது இல்லையா. பிசாசு நைட்டு தான் வருவான், இருட்டில் தான் வருவான், வெளிச்சல் வர மாட்டான், வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிடுவான் இல்லையா. அவனுக்கு வெளிச்சம் பிடிக்காது, இறங்க மரண அந்தகாரம்லாம் இருக்கு அவன் தங்கியிருக்க இடத்துல, அவன் எப்படி வெளிச்சத்தை விரும்புவான். ஸோ அருமையான தேவ பிள்ளைகளே, இருளின் அதிகாரத்தை ஜெயிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த முன்மாதிரியை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நம்ம போலவே மரணத்தை அடைந்தார், சரீரத்தின் மரணத்தை அடைந்து இருந்தா கூட அவர் கொஞ்சம் கூட பிசாசு விட்டு கொடுக்கல. நானே போறேன்னு சொல்ல, பிதாவே உங்க கரத்துல என் ஆத்மாவை ஒப்படைக்கிறேன், ஜீவன் ஒப்படைக்கிறேன். நவ் இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிதா விடுவாரா? அழகா 3 நாளும் அங்கேயும் ஒரு பணி வச்சு, அங்கேயும் ஒரு சுவிசேஷத்தை பாடுறத பிரசங்கம் பண்ண வச்சு, அங்கேயும் பாட நல்ல ஆத்மாவை கொண்டு போக வச்சு, 3வது நாள் காலையில் சாத்தானுடைய மண்டையை 1000 துண்டாக சுக்குனராக உடச்சிட்டு வெளியே வந்துட்டார். அவர் மரணத்தை காண முடியாதபடிக்கு, அது நித்திய மரணம், நித்தியமாக காண முடியாதபடி பிதானவர் மரணத்தின் உபாயம் கட்டளை அவிழ்த்தார் என்று சொல்லி அப்போ 2:24. ஸோ பயப்படாதீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆத்மாவை இயேசப்பாட கொடுங்க. இயேசுச்சுனா நானும் பிதாவும் ஒன்றுச்சுனா ஜெயிப்போமா. அன்பின் கர்த்தாவே, பயத்தில் இருக்கிற அன்பு பெற்றவர்கள், பெரியவர்கள், வயசான மக்களை கண் நோக்கி பார். தனிமையில் இருக்கும்போது ராத்திரெல்லாம் தூக்க வராது, தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்க வராது, மனதுருகி அவர் மீது இறங்கி கர்த்தாவே இறங்கி எந்த கெட்ட சொப்பனங்களும் பாராளத்தின் ஆவிகளோட தொந்தரவு செய்யாருடைய காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆத்மாவை இயேசுவின் கரத்தை ஒப்படைக்க முடிக்க செய். அதே போல் பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த வாட்ஸ்அப்பு அது இதெல்லாம் பார்த்துட்டு, பேய் அதெல்லாம் பார்த்துட்டு, தூங்கும்போது பேய் வர்ற மாதிரி, புலிமா நடக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். இயேசப்பா உங்களுடைய கரத்தில் என் ஆத்மா ஒப்பு கிடைக்குதுன்னு சொல்லணும். கூடுமானக்கும் அந்த மாதிரி கதைகள் எப்பேற்பட்ட அட்வென்ச்சராக இருந்தாலும் அதை பார்க்காதபடி பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிறான் செய்யும். எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ளும் இயேசு சுவாமி. மனம் இறங்கும் கர்த்தாவே, பிதாவுக்கும் நமக்கிடையில் நேர் தொடர்பை கொடுத்துருக்காய், நன்றி அப்பா. நாங்களும் உம்மை போல நீர் எங்களுக்கு வைத்த ஊழியத்தை முடித்து, நீர் எங்களுக்கு வைத்ததை முடித்து, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்ல முடிக்க செய்யும். அபிஷேகத்தின் ஆவியானவர் எல்லார் மீதும் ஊற்றப்படுவாராக, இந்த செய்தியை கேட்கிற எல்லார் மீதும் ஊற்றப்படுவாராக. அதை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இந்த பாடுகளின் வாரம் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.